بما أن تسيئ مع المريض في உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் பெண் கலெக்டரை நிற்க வைத்து உரிமையில் திட்டிய இந்த பழைய காணொலியினை இணையவாசிகள் பகிர்ந்து அமைச்சரின் இந்த செயலுக்காகவே அமலாக்கத்துறை சோதனை வைத்திருப்பது சரியே என்ற கருத்துக்களுடன் பகிர்ந்து வருகின்றனர். முறையாக படித்து தேர்வுகள் எழுதி வெற்றி பெற்று கலெக்டரான ஒருவரை நிற்க வைத்து உரிமையில் திட்டிவிட்டு திருட்டு ஊழல் நிலபகரிப்பு என அனைத்து கெட்டவற்றையும் செய்துவிட்டு உட்கார்ந்து கொண்டே திருமிராக பேசியிருக்கும் அமைச்சர் பொன்முடியை பலரும் கடுமையாக விமர்சித்துள்ளனர். பொதுவாகவே அமைச்சர் பொன்முடி அவர்கள் அதிகாரிகளையும் பொதுக்கூட்டங்களில் மக்களையும் ஒருமையில் திமிராக திட்டுவதை வாடிக்கையாகவே கொண்டவர். இவரால் அவமதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தியதும் குஷியாகி இருப்பார்கள் என்று எதிர்த்தரப்பினரும் கிண்டல் செய்து வருகின்றனர். சில தினங்களுக்கு முன்பு அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி எம்பி வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தியிருந்தனர். சுமார் 13 மணி நேரம் நடைபெற்ற சோதனையின் முடிவில் பல்வேறு குற்ற ஆவணங்கள், தோராயமாக ₹81.7 லட்சம் வெளிநாட்டு பணம், ₹13 லட்சம் முதலியன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், ₹41.9 கோடி நிலையான வைப்பு நிதி முடக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த 2006 முதல் 2011 வரை திமுக ஆட்சியில் இருந்தபோது அமைச்சராக இருந்த பொன்முடியும் அவரது மகன் கௌதம சிகாமணியும் அவர்களின் உறவினர்களுடன் சேர்ந்து செம்மன் குவாரிகளில் அளவுக்கு அதிகமாக செம்மன் எடுத்ததாக குற்றச்சாட்டுகள் எழும்பியிருந்தது. இதனால் அரசுக்கு 28 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் வழக்கு செய்யப்பட்டிருந்தது. கடந்த ஆண்டுதான் சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து பொன்முடி விடுவிக்கப்பட்டிருந்தார். அவர் மீது செம்மன் எடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை அவமதிப்பது மட்டுமல்லாமல் வாய்க்கொழுப்பு அதிகமாக கொண்டிருக்கும் அமைச்சர் பொன்முடிக்கும் செந்தில் பாலாஜியை போல புழல் சிறைதான் என்று அரசியல் விமர்சகர்களும் கூறி வருகின்றனர்.